ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் போய்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு ஹேமர் செட்டிங்னு அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆடு மாதிரி இருக்கும். ஆட் பண்ணுறதுனாக்கா உங்கள் ஃப்ரெண்டு இந்த ஃபோன் காணாம போச்சுனாக்கா யாருக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வேணும் அப்படிங்கிறதுனால அந்த அவங்க எல்லா நம்பரும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் காணாம போச்சுனாக்கா இமீடியட்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் போயிடும். யார் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஃபோட்டோ, அவங்க என்ன பேசுகிறாங்க, வாய்ஸு, எங்கே இருக்கிறாங்க, லொக்கேஷனு எல்லாமே போயிடும். எந்த நம்பர் நீங்கள் ஆட் பண்ணாலும் அந்த நம்பருக்கு அது போயிடும். அது பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படிங்கிறது லிஸ்ட்டில் இருக்கும். அப்படியே மறுபடியும் நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு ஒரு செட்டிங் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். இந்த ஃபேக் ஷடவுன்னாக்க ஒருத்தவங்க திருடுனாங்கனாக்க ஃபோனை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஃபோனு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி காமிக்கும், ஆனால் பேக்ரவுண்டில் வந்து எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் உங்கள் ஃபோனை யார் யூஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்.